காய்ஸ் வெல்கம் பேக் டு மை ஆங்கிலோ தமிழ்ச்சி சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்டைட்டிலில் படித்த மாதிரி இன்றைக்கி சூப்பர்பான கோல்டு வித் பிளாக்கில் சூப்பர்பான இன்றைக்கி ஒரு ஐ மேக்கப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை ஏன் உங்களோட ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஃபர்தர் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் பேட் எடுத்து இந்த மிஸ்லர் வாட்டர், கார்னியர் மிஸ்லர் வாட்டர் வச்சு நம்ம நல்லா ஃபேஸை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறது காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற டர்ட்ஸ் கூட இது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து நம்ம வந்து கண்ணுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் ஃபேஸ்க்கும் சேர்த்து ஓகே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதும் நல்லது தான். ஸோ மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸோ நான் வந்து எப்பயும் போல் அக்வா பிளாஸ்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ரைமருக்கு நான் இன்றைக்கி வந்து கலர் பாரோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஐ ப்ரைமர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ப்ரைமர் ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக அப்படிங்கிறதுனால நான் இந்த ப்ரைமர் எடுத்து இப்போ நான் என்னோடய ஐ ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ணிலே லைட்டாக போயிடுச்சு. அதனால தான் கண்ணை அப்படி இப்படின்னு உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருந்தேன், கண்ணே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் இந்த நைகா பேலட்டில் இருக்கிற ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு என்னோடய இந்த ஐ ஃபுல்லாகவே வந்து எனக்கு ரொம்பவே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ காட்டிலும் நேரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோடய கண்ணுக்கு கீழே அப்புறம் ஃபுல்லாக ஐலிட் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னு தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் டோனாக ஆகிறதுக்காக நம்ம இந்த கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். நம்மளோட கலர் கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளோட மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஒரு சைடு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், அப்புறம் கண்ணுக்கு கீழே கலர் கரெக்டர் யூஸ் பண்ணோன்னா நமக்கு அது ஒரு மாதிரி பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ கம்மிங் டு த ஐ மேக்கப், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டருக்கு அப்புறமா இப்போ வந்து கன்சீலர் வந்து அதே சேம் நைகா பைலட்லேருந்து எனக்கு பிடிச்ச என்னோடய ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோடய கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோடய அந்த எங்கெல்லாம் வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணமோ அங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து கன்சீலர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். குட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ்க்கு அப்படியே ஆப்டான கலராக தான் இருக்குது. எனக்கு பாருங்கள் இப்போ அந்த கருவளையம் எங்கே போச்சு அப்படின்ன மாதிரி நமக்கு மாய மந்திர மாதிரி மறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா கன்சிலர் போட்டு நல்லா அப்ளை பண்ணி நம்ம போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு செட்டிங் பவுடர் அல்லது காம்பேக்ட் பவுடரை வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ ஃபில்லிங் அண்ட் ஷேப்பிங் இப்போ நான் பண்ண போகிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நார்மலாக நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற நான் ஐப்ரோ பென்சில் வச்சு நான் வந்து இப்போது ஃபில்லிங் அண்ட் ஷேப்பிங் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே இந்த பென்சிலில் போகணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கும் அதே சேம் பர்சன் தான் நானும் எனக்கு இந்த பென்சிலில் போடும்போது ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் வேலை. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் அண்ட் ஷேப்பிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன ஸ்பூலி வச்சு நம்ம நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அந்த வில் மாதிரியான அந்த ஐப்ரோ போகிற அந்த ஷேப்பே நம்ம வந்து சீவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அழகாக களையாமல் எப்பயுமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லிப் ரொம்ப வறண்டாக இருந்துச்சுன்னா நான் லிப்புக்கு வந்து இப்போது இந்த லிப்பாம் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நான் இன்றைக்கி என்ன மேக்கப்புக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப்புக்கு வந்து ஐ மேஜிக்கோட இந்த பேலட் தான். உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய டைம் இதை வச்சு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் அதே பேலட் வச்சு தான் நான் எனக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து பிக்மெண்ட்டுக்கு மட்டும் நான் வேறு பேலட் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதோட நேம் மறந்துடுச்சு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்னோடய ஸ்கின் கலரில் இருக்க லைட்டான ப்ரௌன் கலர் எடுத்து அந்த க்ரீஸ் லைனில் நல்லா நான் வந்து பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து மெதுவாக வந்து பிளெண்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பிளெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஐ மேக்கப்புக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப லைட்டான கலர் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை விட டார்க்கட் ஷேடான டார்க் ப்ரௌன் எடுத்து இப்போ நான் வந்து அதே சேம் ப்ரஷ் வச்சு அதுக்கு கீழே லைட்டாக டார்க்காக வர மாதிரி லைட்டாக வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நேரம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மாதிரி எடுத்தேன் அப்படிங்கிறதுனால ரொம்ப மெதுவாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டேன். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஹிமாலயாவோட காஜல் வச்சு நான் இந்த அவுட்டர் கார்னரில் வந்து இந்த மாதிரி நல்லா டார்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்ம இதில் வச்சு நம்ம ஸ்மச் பண்ணும்போது ஒரு மாதிரி டார்க்காக நமக்கு நல்ல வந்து ஒரு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஐ மேக்கப் வந்து. அதனால் நான் வந்து இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி உங்களுக்கு இதை போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா டார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வந்து ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு பென்சில் ப்ரெஷ் வச்சு நல்லா நம்ம வந்து ஸ்மச் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஈவனாக கொண்டு வர மாதிரி நம்ம ஸ்மச் பண்ணிவிடுவோம். அண்ட் இதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த சைடு ஐலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி அந்த காஜல் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து பிக்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிக்மெண்ட்டுக்கு நான் வந்து இன்றைக்கி கோல்டன் கலர் பிக்மெண்ட் எடுத்து நான் ஹேண்டில் தான் நான் எப்போயுமே இந்த பிக்மெண்ட் எல்லாமே அப்ளை பண்ணுவேன். ஸோ சேம் வந்து இப்போ ஹேண்டில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஷேப் கொண்டு வந்து நம்ம அந்த இன்னர் கார்லேருந்து ஐயோட சென்டர் வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வந்து இந்த பிக்மெண்ட்டை வந்து அப்படியே கை வச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி கையில் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. எனக்கு கையில் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறனால நான் கையில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பிக்மெண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதே ஐ பேலட்லேருந்து பிளாக் கலரை எடுத்து சேம் அப்படியே ஸ்மச் பண்ணி விடுறேன். அந்த ரெண்டு கலரையும் வந்து ஈவனாக தெரியணும். ஈவன் மீன்ஸ் அது ரொம்ப தனித்தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த பிளாக்கோட சேர்த்து இந்த கோல்டு கலரை வந்து அப்படியே வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஐ மேக்கப் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெளியே நல்லா வந்து விங்க்லைன் வரா மாதிரி லைட்டான விங்க்லைன் போட்டு நான் அப்படியே இழுத்து விட்டுருக்கேன். ஸோ கீழேயும் அதே சேம் ஐலைனர் வச்சு கீழேயும் வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்காரா வந்து நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட மஸ்காராலேருந்து நான் இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த லேஷஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. என்னோடய லேஷஸ்லேயே நான் வந்து நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து மஸ்காரா போட்டு நல்லா டார்க் பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐ மேக்கப்புக்கு வந்து இப்போ நீங்கள் லேஷஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக மாதிரி எடுத்து கொடுக்கும். நல்ல வால்யூம் உள்ள ஐ லேஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து லைட்டாக வந்து பிளாக் கலர் கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் லைட்டான பிளாக் கலர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த அவுட்டர் கார்னரில் யூஸ் பண்ணியிருக்க அதே பிளாக் எடுத்து லைட்டாக வந்து கீழே வந்து அப்படியே இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கீழேயும் முடித்தோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ என்னோடய ஃபைனல் லுக் வந்து இதுதான். உங்களுக்கு இந்த ஐ மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட்டி வியர் பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஐ மேக்கப் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐ மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான வேலை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான மேக்கப் வீடியோலையோ வ்ளாக்லையோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்னொரு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஆஞ்சல் தன் பை ஃப்ரம் ஆங்கிலோ தமிழ்ச்சி. பை ஃப்ரெண்ட்ஸ்.